இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தர்மியான நாளிலும் கூட நம் கடந்த வாரங்களிலே தடைகளை நீக்கிப்படுகிறதை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எந்தெந்த தடையை கர்த்தர் உடைத்தார் என்று சொல்லி, முதலாவது மனுஷிக தடையை உடைத்தார், இரண்டாவது செங்கடலாய் வந்த தடையை உடைத்தார், மூன்றாவது ஜோர்தான் கரைவிரண்ட யோர்தான் என்ற தடையை உடைத்தார். இன்றைக்கு நான் ஒரு தடையை பார்க்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், மீகா எழுந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:13, தடைகளை நீக்கிப்படுகிறவர்களுக்கு முன்பாக போகிறார் என்று சொல்லி, நம்முடைய கர்த்தர் தடைகளை நீக்கிப்படுகிறவராய் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன் செல்கிறார் என்று சொல்லி நாம் ஒரு சில வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் கூட கர்த்தர் ஒரு தடையை நீக்கிப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோசுவான் புஸ்தகம் 6:1 சொல்லப்படுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ தடைகளை தாண்டி 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 எரிகோவுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். இந்த எரிகோ மதலை உடைப்பதற்கு அந்த இடத்துல முடியாத ஒரு சூழ்நிலை, அது அடைக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருக்கிறது. அதை உடைத்து தாண்டினால்தான் அவங்க கானானுக்குள்ளவர்கள் போக முடியும். இப்படிப்பட்ட பயங்கரமான இந்த தடைகளுக்கு மத்தியிலே அவங்க நின்றபோது கர்த்தர் யோசுவாவுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து 6 அவர் அப்படியே அந்த எரிகோவை சுற்றி வரும்படி ஒரு ஆலோசனை. அவர்கள் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். 7 அமைதியாக 6 சுற்றுகிறார்கள். 7 கர்த்தர் ஆர்ப்பரியுங்கள் துதியுங்கள் என்று சொல்லி சொன்னபோது வேதத்தில் வாசிக்கிறோம், யோசுவா 6:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த இடத்துல எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எக்காலத்தோடு வேதத்தில் வாசிக்கிறோம், உன் சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீ சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, எந்த ஒரு யோர்தானின் எந்த ஒரு எரிகோவின் தடையா இருந்தாலும் எந்த ஒரு சூழலையா இருந்தாலும் தவிர்க்க முடியாத அவ்வளவுதான் என்று சொல்லி இந்த பட்டணத்தை எப்படி நாம் தாண்டி போகிறோம், இந்த தடைக்கற்களை எப்படி நாம் தாண்டி ஜெயிக்க போகிறோம், இந்த எரிகோவை எப்படி உடைக்கப் போகிறோம் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் 6 நீ சும்மா இரு என்று சொன்னார். 7 அவர் சத்தமிட்டு எக்காலத்தோடு கூட ஆர்ப்பரித்த போது அலங்கம் இடிந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அலங்கம் இடிந்து விழுந்த போது அந்த இடத்துல அவர்கள் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு வெற்றி சேர்ந்ததை காண முடிகிறது. பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில எரிகோ போன்ற சோதனைகள், எரிகோ போன்ற தடைகள், எரிகோ போன்ற பயங்கரமான காயங்கள் நின்று கொண்டிருக்கலாம். யார் எனக்காக இந்த தடையை மாற்றி போடுவார்கள், யார் எனக்காக செயல்படுவார்கள், எப்படி இந்த எரிகோவை தாண்டி நான் கடந்து போக போகிறேன், எப்படி இந்த எரிகோவை ஜெயிக்க போகிறேன், அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். நீ உன் சத்தத்தை எக்காலத்தை போல் உயர்த்து, தேவ சமூகத்தில் உன் துதியின் சத்தம் எழும்பட்டும், உன் ஜபத்தின் சத்தம் எழும்பட்டும், உன் வேதவாசிப்பின் சத்தம் எழும்பட்டும். நீ தேவ சமூகத்தில் ஆர்ப்பரிப்போடு கூட அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது துதிகளின் மத்தியிலே வாசமுழுகிற கர்த்தர் உன் மத்தியில் அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும்போது சங்கீதங்களில் நாம் வாசிக்கிறோம், மலைகள் அதிர்ந்தது, குன்றுகள் துள்ளியது என்று சொல்லி பார்க்கிறோம். நீ அவரை துதிக்க 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 நீ சத்தமிட்டு கூப்பிட கூப்பிட எக்காலத்தை போன்ற சத்தத்தை உயர்த்த 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 அவர் உன் மத்தியில் இறங்கி வருவார். அவர் வரும்போது எல்லா எரிவுகளும் இடிந்து விழும். நீ சுலபமாய் ஜெயத்தை பெற்றுக் கொள்வாய். தேவப்பிள்ளையே, நீ எந்த எரிவுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிறாய், கடன் பாரம் என்ற எரிகோவா, திருமண பிரச்சனை என்ற எரிகோவா, என்ற தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்ற எரிகோவா, வேலையில்லாத ஒரு பிரச்சனை என்ற ஒரு எரிகோவா, எதுவாக இருந்தாலும் சரி, நீ தேவ சமூகத்தில் மலை போல இருக்கிற இந்த பிரச்சனையை யார் எனக்காக உடைத்தெறிவார் என்று சொல்லி நீ அங்கலாய்க்க வேண்டாம். தேவ சமூகத்தில் உன் சத்தத்தை காலத்தை பொழு உயர்த்துவாய் என்று சொன்னால், நீ ஆர்ப்பரிப்பாய் என்று சொன்னால், நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே நீ சத்தமிட்டு கூப்பிடுவாய் என்று சொன்னால் அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பார், உத்தரவு கொடுப்பார். நிச்சயமாக அந்த எரிகோவை உனக்காக தகர்த்தெறிவார். அந்த எரிகோவை நீ லகுவாய் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். அந்த எரிகோவை நீ லகுவாய் தாண்டி செல்வாய். அது நேளிப்பதில்லை, நீ அதில் தோற்று போவதில்லை. நிச்சயமாக நீ ஜெயம் பெறுவாய். தேவப்பிள்ளையே, நிச்சயமாக ஜெயம் பெறுவாய். காரணம், தடைகளை நீக்கிப்படுகிற உன் கர்த்தர் உனக்கு முன்பாக செல்கிறார். 4 தடைகளை குறித்து
நாம் தியானித்தோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தடைகளாக, முதலாவது மனுஷிக தடை, அவனுடைய இரத்தத்தினால் ஜெயித்தார்கள். இரண்டாவது செங்கடலாகிய தடை, வாக்குத்தத்தமாகிய செங்கோலை நீட்டிய போது அது வழிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது யோர்தானின் பெருவெள்ளம், உடன்படிக்கப்பட்டு சுமக்கிற தேவ பிரசன்னம் இறங்கி வரும்போது யோர்தான் என்ற தடை மாறியது. நான்காவது துதியின் ஆயுதம், துதிக்க ஆரம்பித்த போதே, அந்த இடத்தில் ஆர்ப்பரிப்போடு துதிக்க ஆரம்பித்த போதே தடை விலகிட்டு தேவப்பிள்ளையே, தடைகளை நீக்கிப்படுகிற கர்த்தர் இந்த நாட்கள்ல உனக்கு முன்பாக புறப்பட்டிருக்கிறார். நிச்சயமா உடைய தடைகள் மாறும், நிமக்கப்பட விட மாட்டார். கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிப்போம். பரலோகத்தின் மகிமையான அன்பு தகப்பனே, பரிசுத்தமுள்ள இந்த அருமையான வேலைக்காக நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறையா ராஜா. நாங்கள் நான்கு வாரங்கள் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்தோம் அப்பா. அந்த நான்கு தடைகளையும் உடைத்தெறிந்து கானானே சுதந்திரிக்கிறதுக்கு எப்படி நீர் வேதத்தில் பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலருக்கு வழிவிட்டீங்களோ, அப்படியே எத்தனை விதவிதமான தடைகளாக இருந்தாலும் சரி, தடைகளை நீக்கிப்படுகிறவர் எங்களுக்கு முன் எழுந்திருந்து விட்டபடியால் நன்றி செலுத்துறேன். எங்களுக்கு முன் புறப்பட்டு விட்டபடியால் நமக்கு நன்றி செலுத்துறேன். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுத்தும் அப்பா ராஜா. எந்தெந்த காரியங்களை குறித்து தடையாக இருக்கிறது இன்றைக்கு புலம்பி நிற்கிறார்களோ, அந்த தடைகள்லாம் உடைத்தெறிந்து நீர் இவர்களை வெற்றி சேர்க்க பண்ண போறதுக்காக நன்றி. இன்றைக்கே துதிக்க ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி. உங்க நாம மகிமைப்படும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைங்கிறத ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. எல்லா மகிமையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஜெபித்து ஜெயத்தை எடுக்கிறோம். ஆசீர்வதி பொறுப்படும் இயேசுவின் ஜெபிக்க எல்லாம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.